விடுமுறை நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், பக்தர்கள் எவ்வளவு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள்? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, அதாவது உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளிலேயே இரண்டாவது வடை வீடாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் விசேஷ தினங்கள், அதாவது திருவிழா காலங்களில் வந்து அதிக அளவில் பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் வந்து இன்று ஞாயிறு விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் வந்து கோவிலில் கடற்கரையில் அமைந்துள்ளதால் கடலில் புனித நீராடியும் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி கோவிலில் அமலில் உள்ள 100 ரூபாய் கட்டண தரிசன வழியிலும் பொது தரிசன வழியிலும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசன வழியில் சுமார் 5 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாகவும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.